ஹை நண்பா, இப்போ பார்க்க போகிற வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் டிசிபியு துறையிலிருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க எந்த ஒரு கட்டணமும் கிடையாது, தேர்வும் கிடையாது. நேர்முக தேர்வு வச்சு தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 11/4/2022. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆண்கள் பெண்கள் இருபாலர்களுமே விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிற முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது மாதிரியான தமிழக அரசு வேலைகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டத்தில் இருக்க சமூக பாதுகாப்பு துறையிலிருந்து தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயருக்கான ஒரு ஒப்பந்த அடிப்படையிலான வேலைவாய்ப்பு தான். ஸோ என்னென்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். முதல் பதவி பார்த்தீங்கன்னா ஆற்றுப்படுத்தினர் ஒரு காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. மாத சம்பளம் 14,000 தராங்க. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா பட்டதாரி, உளவியல் அல்லது சமூகவியல் அல்லது பார்த்தீங்கன்னா முதுநிலை பட்டம் சமூக பணியில் படிச்சிருந்தா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நலன் சார்புடைய பணிகளில் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. 40 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இரண்டாவது பதவி பார்த்தீங்கன்னா உதவியாளருடன் கூடிய கணினி இயக்குபவர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்துக்கு எடுக்கிறாங்க. மாத சம்பளம் 10,000 தராங்க. 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டைப்பிங்கில் தமிழ் அப்புறம் அல்லது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா இளநிலை அல்லது முதுநிலை பாஸ் ஆகியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தேர்ட் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா உதவியாளருடன் கூடிய கணினி இயக்குபவர். ஸோ இது பார்த்தீங்கன்னா மாவட்ட குழந்தைகள் நலக்குழுக்கு எடுக்கிறாங்க. மாத சம்பளம் 9,000. 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டைப்பிங்கில் தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் இளநிலை அல்லது முதுநிலை தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வாங்க எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஜாப் என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்கள அவங்களுக்கான ஒரு சூப்பர் அப்ளிகேஷன் பற்றி பார்ப்போம். ஆப் பேர் பார்த்தீங்கன்னா அன்அகாடமி. இவங்க பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸை ஆன்லைனில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த அன்அகாடமி மூலமாக ஃப்ரீயாக படிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்களா, எஸ் கண்டிப்பாக படிச்சுக்கலாம். இப்போ அதற்கான ஆப்ஷனும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் நீங்கள் ஃப்ரீயாக படிக்க போகிறீங்கன்னா எல்லாமே லிமிட்டடாக தான் கவர் பண்ணுவாங்க. அதே பே பண்ணி படிக்க போகிறீங்கன்னா கம்ப்ளீட் சிலபஸ், அன்லிமிட்டட் டெஸ்ட், அன்லிமிட்டட் நோட்ஸ், அப்புறம் ரெகுலர் டவுட் கிளியரிங் செக்ஷன்ஸும் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இதில் பே பண்ணி படிக்க போகிறீங்கன்னா நம்ம கோடான வேலை 10, அதாவது VELAI 10 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு 10% வரையும் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா April 1st விலை ஏற்ற போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ உடனே இதில் ஜாயின் பண்ணிக்கலான் இருக்கோம், உடனே இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காம்போ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறப்ப நம்ம கோடான வேலை 10 யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு அடிஷ்னலாக 10% டிஸ்கவுண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா March 30th ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான பேட்ச் கோர்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா Group 4 பேட்ச் கோர்சஸ், அப்புறம் எஸ்ஏ எக்ஸாம்ஸ்க்கான பேட்ச் கோர்சஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எவரி சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு 10 rank எடுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் தராங்க. ஸோ உடனே நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கங்க. அன்அகாடமி ஸோ இதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதோட எந்தெந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ்லாம் இணைக்கணுமோ இணைச்சிருங்க. அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ்லலாம் முக்கியமாக செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணுங்கள். செல்ஃப் அட்டஸ்டன்னா ஒன்றும் இல்லை, அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட சைனப் போடுங்க. போட்டுட்டு பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே இந்த ஃபில் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்முக்கு பின்னாடி வச்சு இணைச்சிருங்க. இணைச்சிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முகவரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த முகவரிக்கு நீங்கள் போஸ்ட் மூலமாக இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க வேண்டியதான். விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் 11/4/2022. ஸோ உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.